டியர் நெட்டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், கோலமாவு கோகிலா படம் ஆக்சுவலாக வந்து காலையில் 6 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் தான் இறங்கும் சென்னையில். ஆனால் நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் அவங்களோட படம் வந்து காலையில் 6 மணிக்கு வந்து நம்ம சென்னை சிட்டியில் ஒரு 2 தியேட்டரில் ஸ்க்ரீனிங் பண்ணாங்க. அதில் ஒரு முக்கியமான தியேட்டரில் படத்தை பார்த்தாச்சு. ஓப்பனிங்ல என்ன பண்ணா வெல்கம் டு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா ஃபேன்ஸ் அப்படின்ட்டு போடும்போதே வந்து ஒரு பயங்கரமான கைத்தடல். அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் வெல்கம் டு யோகி பாபு ஃபேன்ஸ் என்று போடும்போது அதை விட பயங்கரமான கைத்தடல் வந்து தியேட்டரில் இருந்தது. படம் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில காட்சிகள் வந்து நம்ம படத்தில் ட்ரைலர் பார்க்கும்போது வந்து ப்ரீஜட்ஜ் பண்ண முடிஞ்சிருந்தது, அதே விஷயங்கள் தான் உள்ள இருந்தது. பட் எதுக்காக நயன்தாரா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதுக்கான ரீசன் படத்தில் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. ஒரு யதார்த்தமான ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ்னாங்கன்னா மிடில் கிளாஸ் என்னும் போது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி இருக்கும், அந்த வீடு எப்படி இருக்கும், அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் போன்ற விஷயங்களை ரொம்ப அழகா தொகுத்து நம்ம கண்ணு முன்னாடி எடுத்துட்டு வந்திருந்தாரு டைரக்டர் நெல்சன். அண்ட் டெக்னீஷியனை பத்தி நம்ம டெக்னீஷியன் லிஸ்ட் பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். முதல்ல அந்த படத்தோட கதை அண்ட் ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நிறைய பேசுறதுக்கு இருக்கு. அதையும் பர்டிகுலரா சொல்லணும்னா நயன்தாரா அவளை எடுத்து அப்புறம் வச்சிடலாம். சோ இது எல்லாத்துக்கும் மேல யோகி பாபு, யோகி பாபு பத்தி சொல்லணும்னா வந்து நிறைய டைட் ஷாட் எல்லாம் மனுஷங்க வச்சிருந்தாங்க. அவரை தாண்டி இந்த படத்துல நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து நிறைய டைட் ஷாட், இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் அனைவருக்கும் வந்து நடிப்பை வெளிக்காட்டுறதுக்கான நிறைய இடங்கள் வந்து கொட்டி கட்டது தான் சொல்லணும். நயன்தாரா நல்லா நடிப்பாங்க, அதாண்டி நிறைய குட்டி குட்டி ஒரு புதுமுகங்கள்லாம் இருந்ததுங்க. நம்மளோட பிளாக் ஷிப்ல பார்த்த அன்புதாசன் வந்து ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஸோ இது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து ஒருத்தர் இருந்தாருங்க, ஒரு விக் ஒன்று வச்சு சரியான பெர்ஃபார்மன்ஸ் எங்க இருந்து தூக்கியதுல இருந்து போட்டாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்ல இருந்து ஆடிஷன் வந்து இந்த படத்துல பயங்கரமா இருந்தது. இது எல்லாத்துக்கு மேல சொல்லணும் ராஜேந்திரன், மொட்ட ராஜேந்திரன் அவர்கள் வந்து நிறைய படங்கள் பண்றது தொட்டு ஒரு சில படங்கள் வந்து காமெடி வந்து ஒரு கோட்டே ஆகல. பட் இந்த படத்துல வந்து அடமொழியிலே வந்து விளையாடுகிறாப்ல எட்டுக்கால் பூச்சி வந்து 8 படி ஏறதுக்கு 8 வருஷம் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம 10 ரூபா ராக்கெட் 10 வச்சோடனே 10 கிலோமீட்டர் போவோம்ன்றதாகட்டும், 8வது பையனே வந்து படிச்சு முடிச்சு 80,000 சம்பளம் ஆனானா, அதை வந்து எம்பிஏ படிச்சு எம்பிஎம்பி பார்த்தான்ற மாதிரி நிறைய அடைமொழிகள் வந்து மொட்டராஜர் வந்து பயங்கரமா கொடுத்திருந்தாப்ல. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல சொல்லலாம் நம்ம நயன்தாரா, நம்ம தலைவி நயன்தாராலே வந்து நம்ம அம்மா பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் பண்ணுவாங்க. அண்ட் எல்லா படங்கள்லயும் ஒரு சில கேரக்டர் வந்து அப்படியே ஷேடோ ஆகி வரும். ஆனா இந்த படத்துல இதுக்கு முன்னாடி பண்ண நயன்தாரா எல்லாத்தையும் தீக்கோரம் போட்டுருங்க. இந்த படத்துல ஒரு புது நயன்தாராவை பார்த்த மாதிரி இருந்தது. அந்த கோகிலான்ற கேரக்டருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு உயிர் கொடுத்துருக்காங்க சொல்லணும். எனக்கு நம்ம இந்த படம் ஷூட் வரதுக்கு முன்னாடி நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிருப்பாங்களோன்ற டவுட்ஸ் எல்லாம் இருந்தது. ஏன்னா ஒரு சம இன்னசென்டான ஃபேஸ், அதே நேரத்தில் பயங்கர போல்டான கேரக்டர், கிரைம் பிரைனு. இது எப்படி இதுல பாலத்துக்கு வந்து செம்ம இன்னசென்ட், செம்ம போல்டு, ஒரு கிரைம் பிரைன் அப்படின்னும் போது அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற விஷயங்கள், பாவாட சட்டை மட்டும் போட்டு இப்படி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணது காரணம் என்ன அப்படின்ற மாதிரி. அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா நயன்தாரா நம்ம பயமா ரசிச்சிருக்கோம், ஆனா இதுவரையிலும் வந்து யாருமே வந்து நயன்தாராவோட கண்ணை ரசிச்சிருக்காங்களான்னு தெரியாது. ஆனா இந்த படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா பா என்ன கண்ணுடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கண்ணுல வந்து அந்த நடிப்பை வந்து அவ்வளவு எடுத்து வந்திருப்பாங்க. நிறைய இடத்துல வந்து கண்ணு இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படிலாம் போவோம், ஆனா ஒரு ஷாட்ல வந்து அந்த கண்ணு இப்படி சிமிட்டா மாதிரி ஒரு ஷாட் கூட இல்லைங்க. அந்த கண் இமைகள் வந்து ஒரு ஷாட்ல கூட மூடல, அவ்வளவு அழகா அந்த கண்ணுல வந்து ஃபோக்கஸ் காமிச்சு அந்த கண்ணுல இருந்து நடிப்பை வந்து படத்துல எடுத்துட்டு வந்தாங்க. எல்லாருக்கும் மேல நயன்தாரான்ற அந்த ஒரு ஆள் வந்து இந்த ஒட்டுமொத்த படத்தையும் வந்து தூக்கி நிப்பாட்டி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அண்ட் இது மட்டும் இல்லாம அந்த டானா வரவங்க அண்ட் அந்த போலீஸ் கேரக்டர்ல உட்பட சரவணன் அண்ட் எல்லாருக்கும் அந்த ஆடிஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது. அக்யூட்டா அந்த கதாபாத்திரத்துக்கு அவங்கவுங்க பொருந்தன மாதிரி வந்து பண்ணியிருந்தது ஒரு பயங்கரமான விஷயம். இது எல்லாத்துக்கு மேல படத்தோட ஸ்கிரீன் பிளே அதை பத்தி சொல்லி ஆனா ஸ்டோரி இதுதான் ஸ்டோரி ஆனாலும் ஸ்கிரீன் பிளே ஒரு படத்துக்கு முக்கியம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப சூப்பரா போன ஸ்கிரீன் பிளே செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் டவுன் ஆகி அப்படி கொஞ்சம் அப்பாச்சு, அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் டெக்னிக்கல் வைஸ் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சிவகுமார் விஜயன் வந்து இந்த படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. பயங்கரமான ஷார்ட்ஸ் எல்லாம் இருந்தது, ரொம்ப அந்த நைட் ஷார்ட்ஸ்லயே வந்து எந்த அளவு லைட்டிங் பேட்டர்ன் எல்லாம் மாத்தி கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்க முடியும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி உள்ள பாத்தீங்கன்னா உள்ள போகும்போது ஒரு மஞ்சள் பெரியும், அதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு வெள்ளபல் பெரியும், அந்த வீடுங்களே வந்து கலர்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சூப்பரா காமிச்சிருந்தாரு. சினிமாட்டோகிராஃபி படத்துல ரொம்ப சூப்பரா இருந்தது, செம்ம டெப்த் இருந்தது ஆக்சுவலா சினிமாட்டோகிராஃபில. அதுலயும் வந்து சினிமாட்டோகிராஃபி இருந்த டைட் ஷாட்லயே போயிட்டு பூந்து வரலான விதம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் நிர்மல், நிர்மலோட எடிட்டிங்கும் படத்துல நல்லா இருந்தது. அந்த நிர்மலை வந்து ஞாபகம் போது நிர்மலை வச்சு வந்து ஒரு கவுண்டர் ஒன்று ராஜேந்திரன் படத்துல கொடுத்துருவாப்புல. இது எல்லாத்துக்கு மேல அனிருத் பத்தி பேசி ஆகணும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற லெவல் உண்மையாலே சொல்லணும்னா நம்ம வந்து அந்த கல்யாண வயசு சாங்கு அது நல்லா இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பாடல்கள் ஓகே, பட் இருந்தாலும் மற்ற பாடல்கள் எதுவுமே வந்து கேட்குற மாதிரி இல்லை. அனிருத்தோட மியூசிக் அப்பா இது அப்படின்ற மாதிரி மண்டைய சொல்லிடுற மாதிரி தான் இருந்தது. ஸோ அனிருத்தோட மியூசிக் கொஞ்சம் மைனஸ், அண்ட் செகண்ட் ஹாஃபில் டியூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரியான குட்டி குட்டி குறைகள் இருந்தாலும் ஓவராலாக ஒரு சூப்பர் சூப்பர் படம் பார்த்த ஒரு ஃபீலை தான் வந்து இந்த படம் நம்மளுக்கு கொடுத்துருந்தது. தியேட்டர்லேருந்து வரும்போது ஒரு செம ஃபீல் குட் மூவி. நயன்தாராவோட கேரியரில் வந்து மாயா, அப்புறம் வந்து நானூறு
ஆக்டர் அப்படிதான். அண்ட் அதுக்கப்புறம் அறம் இந்த வரிசையில கண்டிப்பா கோலமாவு கோகிலாவும் ஒரு வெற்றி படமா தான் அமைஞ்சிருக்கு. அண்ட் எங்களோட நெட்டிஃபோர் ரிவ்யூ டீம் இந்த படத்தை கொடுக்கிற ஸ்டார் 2.75. கோலமாவு கோகிலா ஒரு ஜாலியான படம், ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். உள்ள வந்து எமோஷனல் இருக்கும், ஃபன் இருக்கும், அண்ட் ரொம்ப எதிர்பாராத திருப்பங்கள் நிறைய வந்து கலந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு சமையான மூவி பார்த்த அனுபவத்தை நமக்கு கொடுத்தது. ஃபேமிலியோட எல்லாரும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. கோலமாவு கோகிலா இந்த படத்துக்காக எப்படி காத்திருக்கீங்க, அந்த படத்தை பத்தின கருத்துக்கள் இருந்தா இல்ல படம் பாத்துறீங்க, உங்களுக்கு அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தோண தாட்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதை மறக்காம உடனே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதை விட முக்கியமா நெட்டிஃபோருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆயிரம் இருந்தாலும் படம் பார்த்துட்டு வெளில வந்து ஃபேஸ்புக் நோண்டும் போது விக்னேஷ் சிவனோட நயன்தாரா இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அட என்னடான்ற மாதிரி தான் தோணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் நெட் டிவி ஃபார் யூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட் டிவி ஃபார் யூ.